வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே என்னைக்கு பதிவில் என்ன பண்ண பா பார்க்க ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் நிறைய பேருக்கு ஸ்ரீசக்கரம்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு அன்பர்கள் சந்தேகங்கள் கேட்டுறது ஸ்ரீசக்கரம்னா என்ன அதை பற்றி ஒரு நல்ல தெளிவான விளக்கம் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல ஸ்ரீசக்கரத்தை பற்றி தான் இன்னைக்கு பதிவு வரும் ஸோ இந்த ஸ்ரீசக்கரத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்ற டிசைன்ஸ்லாம் தான் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாமே வந்து ஸ்ரீ சக்கரத்தோட ஒரு வடிவுகள் தான் அதோடைய இமேஜஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சக்கரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குங்க அதாவது என்னென்னா சகல நன்மைகளும் தரும் ஸ்ரீசக்கரம் எந்திர ராஜாய வித்மஹி தன்னே தன்னேயந்திர பிரசோதயாத் என்றும் மந்திர ராஜாய வித்மஹி மகா மந்திராய தீமஹி தன்னோ மந்திரோ பிரசோதயாத் என்றும் எந்திரங்களில் எல்லா எந்திரங்களுக்கும் கணபதி எந்திரம் முருகன் எந்திரம் இது முதல் கொண்டு எல்லா எந்திரக்குமே தலையானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கர எந்திரம் அப்படின்றத தான் இப்போ நான் சொன்ன அந்த விளக்கம் இந்த மந்திரத்தோடைய அர்த்தம் சரிங்களா எல்லா மந்திரத்துக்குமே முதல் எந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீசக்கர தான் எனவே எந்திரம் எந்திர ராஜம் என பெயர் அதுக்கு ஓகேங்களா அதுபோல நமது சமய வழிபாடுகள்ல ஓகேங்களா அனைத்து மந்திரங்களுக்கும் ஸ்ரீவித்யா மந்திரமே தலையாயுது என்பதால் மந்திர ராஜம் எனும் இவ்வழிபாடு சிறப்பு பெறுகிறது ஸ்ரீசக்கர வழிபாடுக்கு இன்னொரு பெயர் வந்துதான் மந்திர ராஜம் சொல்லுவாங்க சிதம்பரம் பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் நடராஜர் பதினான்கு தடவை தனது மகுரத்தை அடி தமருகத்தை அடித்து ஒளி எழுப்பினார் முதலில் ஒன்பது தடவையும் பின்னர் ஐந்து தடவையும் மங்கள ஒளி எழுப்பினார் ஒன்பது என்பது வந்து பார்த்தீங்கன்னா தேவிக்குரிய நவாக்ஷரி ஐந்து என்பது என்று பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய பஞ்சாட்சரம் மேலும் தனது இடப்பாகத்தில் வீட்டிருக்கும் அன்னைக்குரிய இடது காலால் நடராஜர் அருள் பாலிக்கிறார் சக்திக்குரிய நவாக்ஷரி மந்திரத்தை முன்னிலைப்படுத்திய நடராஜர் அருள் பாலிப்பது சக்தியின் மூலமே என்பதை போல இடது காலை தூக்கி ஆனந்த நடனமாடி அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ சக்கர மகாமேரு அப்படின்பது சிவசக்தியின் ஒன்றிய ஒன்பது கட்டு அரண்மனை ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் மகா சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தில் கணபதி முருகன் முதல் காளி பைரவர் வரை அனைத்து தெய்வங்களுக்குமே இடம் உண்டுங்க ஸ்ரீ சக்கரத்தை வழிபடும்போது அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வழிபாடு செய்ய முடியும் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ லலிதா மகா திரிபுர பெருமை பேசும் நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதா சாரா சஹஸ் சஹசிரநாமம் சௌந்தரிய லஹரி தேவி மகாத்மியம் நவரத்ன மாலை அபிராமி அந்தாதி போன்றவை இந்த சௌந்தரிய லகரியின்ல இரண்டாவது பாடலில் ஆதிசங்கரர் பேசும்போது ஸ்ரீ சக்தியின் திருப்பாதங்களில் இருந்து விழுகின்ற மண் துகள்களை வைத்து பிரம்மா பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் எனும் மேல்லோகங்கள் ஏழையும் அதல விதல சதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் எனும் கீழ்லோகங்கள் ஏழையும் சிருஷித்தார் என்கிறார் ஸ்ரீ மகாதேவியின் பாத துளியால் ஆதிசேஷன் உருவெடுத்து பிரம்மா படைத்த பதினான்கு உலகையும் தன் சிரசினால் தாங்கி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ உத்திர தேனாதேவியின் பாத துளியை கையில் எடுத்து திரியம்பக மந்திரித்தனால் பஸ்மபொடியாக்கி தன் சிரசு முதல் பாதம் வரை பூசிக்கொண்டார் பிரம்மனின் சக்தியான சரஸ்வதியும் விஷ்ணுவின் சக்தியான லக்ஷ்மியும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரின் இருபுறமும் நின்று சாமரம் வீசி பணிவிடி செய்கிறார்கள் தேவி சிவனை அன்பால் நோக்கியது போல் வல்லபை சித்தி லட்சுமியுடன் ஸ்ரீகணபதி தோன்றினார் ஸ்ரீகணபதியும் ஸ்ரீமுருகனும் ஸ்ரீசக்கரத்தில் அன்னையிடம் பால் அருந்தும் குழந்தைகள் ஸ்ரீசக்கரம் அமைந்திருக்கும் அற அறையின் வலப்புறம் மகா காளியும் இடதுபுறம் மகாபைரவரும் துவார சக்திகளாக அன்னைக்கு காவல் புரிகிறார்கள் நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு நவ நவகிரகங்கள் ஒன்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகளும் அன்னையை வளம் வருகின்றனர் இவ்வாறாக அனைத்து தெய்வங்களுக்கும் தலைமை பொறுப்பில் வீற்றிருக்கும் மகா சாம்ராஜ்ய தாயினி அன்னை ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அருள்பாலிக்கும் அற்புதமானது ஸ்ரீ சக்கர மகாமேரு ஸ்ரீ மகாமேருவை தரிசனம் செய்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு ஸ்ரீசக்கர வழிபாடு ஒரு வரப்பிரசாதம் ஸ்ரீசக்கரத்தை வழிபட்டால் குலதெய்வம் நிறைவடையும் பிரசன்னமாகும் ஸ்ரீசக்கரத்திற்கு மேலான எந்திரமோ ஸ்ரீ வித்யைக்கு மேலான மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிக்கு மேலான தேவதைகளோ இல்லை என்பது ஒரு தனி சிறப்பு ஸோ இதுதான் வந்து ஸ்ரீசக்கரத்தை பற்றியான ஒரு நீண்ட விளக்கம் இப்போது ஸ்ரீசக்கரம் பற்றி உங்களுக்கு ஒரு நல்லா பலன் தெரிஞ்சிருக்கும் அடுத்தடுத்து ஸ்ரீ சக்கரத்தை எப்படி வழிபடுன்ற முறை பூஜை முறைகள் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்காக நான் தரேன் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிடிச்சதுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்